நமது பூமி மற்ற மேக கூட்டங்களை கவரும் தன்னை கொண்டு நமது பூமியில் வரப்பணியாக மாற்றி அது சுழற்சியின் தன்மையில் வெப்பத்தின் தன்மை உணர்வு பூமியின் வெப்பைக்கு தக்க அந்த பனிப்பாறைகள் கரைந்து கடலாக மாறி மீண்டும் சூரியன் காந்த சக்தியால் ஆவிகளாக மாற்றி வரும் இந்த நிலையில் அவர் கடலுக்குள் அழுக்குகள் சேர்ந்து சேர்ந்து விண்ணிலே தோன்றிய உயிரணுக்கள் இந்த நீர்நிலைகள் பரவப்பட்டு அதிலே வரும் அழுக்கினை தனக்குள் உணவாக உட்கொள்ளும் தன்மை பெற்ற அணுக்களும் உண்டு. அதே சமயத்தில் முதல் கடல்வாழ் தாவர இனங்களாக விளைந்து கடல்வாழ் தாவர இனங்களாக அதை உருவானத்தின் கடலின் சுழற்சியும் புயலும் காரணமாக மீண்டும் அதனுடைய ஆவியின் தன்மையுடன் கலந்து விண்ணிலே சென்று மேகங்களாக கூடி மீண்டும் மழையாக பெறும்போது தாவர இனங்கள் அதனுடைய கருக்கள் தரைவாழ் உயிரின தாவர இனங்களாக மாறுகின்றன. இப்படி தாவர இனங்கள் மாறி மாறி அதன் வரிசையில் ஒவ்வொரு தாவர இனங்கள் இப்ப உதாரணமாக நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கு இன்று மாமரத்திலிருந்து வரும் உணர்வலைகளையும் ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வலைகளையும் சூரியன் காந்த சக்தி கவர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயத்தில் ஒரு விசைச்செடியிலிருந்து வரும் இந்த உணர்வலைகளையும் அது அலைகளாக மாற்றும்போது ரோஜாப்பின் நலனை தகர்த்தலானது, அதே சமயத்தில் விசைச்செடியின் உணர்வு மிகவும் இயக்கச்சக்தி கொண்டது, சுழற்சி நிலைகள் இருக்கும் தன்மை பெற்றது. அந்த உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றப்படும் போது இந்த விஷத்தன்மை கொண்ட இதை கண்டபின் இந்த ரோஜாப்பின் உணர்வலைகள் அஞ்சு ஓடுகின்றது. மாமரத்தின் தவறால் தவிர்ப்பான உணர்வுகள் வெளிப்படும் போது இதுவும் தவிர்ப்பே அதுவும் தவிர்ப்பே, ஆக இதைக் கண்டு அது அஞ்சுவதும், அதே சமயத்தில் இந்த விஷத்தன்மையில் பட்டத்தின் இதனுடைய சுழற்சியின் தன்மை சுழற்சியாகி இந்த மாமரத்திலிருந்து விழுந்த உணர்வு விஷத்தை தனக்குள் கவர்வதும், அதே சமயத்தில் தான் ஈர்ப்பு வட்டத்தில் தனக்குள் இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்பட்டு இன்னொரு விஷத்தன்மையின் தனக்குள் கலந்து அது ஒன்றுடன் ஒன்று மோதிவிட்டால் அது தன் சுழற்சியின் வேகத்தில் ஒரு புது வித்தாக உருவாகின்றது. இதுதான் பரபிரம்மம் என்றும் ஒவ்வொரு மரமும் ரிக் என்றும் ஒவ்வொரு மனத்திலிருந்து வெறி செடியிலிருந்து வரக்கூடிய மனமும் குணமும் அது அலைக்கலாக மாறும்போது சாம என்றும் இப்படி நான்கில் இருந்து வரக்கூடிய இதனுடைய வாசனைகள் ஓர் விசத்தெறியில் மோதிய ரோஜாத்தின் உணர்வு சுழற்சியாகப்படும் போது மற்றவர்கள் ஈர்த்து இதனுள்ள காந்த பலனர்கள் இரண்டென கலந்து விடுகின்றன. பின் இந்த உணர்வுக்கொப்ப அதர்தன என்று பொருள். ஆக ரோஜாப்பின் தன்மையும் மாமரத்தின் தன்மையும் ஆக ஒரு விசைச்செடியின் தன்மையும் இன்னொரு விசைச்செடி அதனுடைய உணர்வு மாற்றமான இந்த நிலைகள் மாறுபடும் போது இதனுடைய இலையின் ரூபம் மா இலை போல இருந்தாலும் சிறிது வித்தியாசமாக இருக்கும். அதே சமயத்தில் விஷத்தன்மை கொண்ட இந்த உணர்வு ஒன்று சேர்த்தத்தின் அரபிப்பூவின் தன்மை அடைகின்றது. இதனுடைய இணை சேர்த்த உணர்வுகள் இது பூவாக மாறும்போது அரபிப்பூவாக மாறுகின்றது. ஆனால் இதனுடைய உணர்வு அது சேர்த்து அதனுடைய உணர்வு தொகுப்பும் இந்த விஷத்தன்மையை கலந்து அரளி வித்தாக மாறுகின்றது. இவை அனைத்தும் விஷத்தன்மை கொண்டதாக மாறுகின்றது. இவையுடன் கலந்த இந்த வித்தாக உருவானக்கும் யஜூர் என்று பொருள். மீண்டும் பூமியிலே பட்டத்தின் இதில் எத்தனை சதவீதம் இதோடு இணைந்ததோ அத்தனை சதவீதத்தை கவர்ந்து ஒரு அரளி செடியாக உருமாறுகின்றது. இது வேதங்கள் இச்சாரங்களில் இது தெளிவாக்கப்பட்டது. இப்படித்தான் தாவர இனங்கள் புவியியல் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இதை போன்றுதான் உயிரியல்கள் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக பாம்பு தவளையை பார்க்கிறது என்றால் தவளுமே தனது விஷத்தை பாய்ச்சி தவளையின் ரூபத்தை உருவாக்கி அணுக்களின் தன்மை அது செயலற்றதாக மாறி
தவளின் நிலையை தன் உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது. தவளை உருவாக்கிய அணுக்கள் இந்த விஷத்தன்மை பட்டத்தின் இந்த உயிரையும் இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த பாம்பின் உடலுக்குள் சென்று தவளின் உயிரானமா அது கருவாகி அது முட்டையாகி விடுகின்றது. அப்ப பாம்பின் உடலுக்குள் அந்த கருவின் அணுக்கள் வரும்போது முட்டையிட்டத்தின் அதை அடைக்காக்கின்றது. பின் அதனின் உணர்வின் துணை கொண்டு இந்த தவளின் உயிரான்மா உயிரின் மாற்றங்களில் பாம்பாக பிறக்கின்றது. இதை போலதான் பாம்பை கருடன் கொத்தி தன் உணவுக்காக கொத்தும் போது அது தன்னுடைய நினைவு அனைத்தும் கருடன் தான் செலுத்துகின்றது. அதனின் நினைவாற்றல் இதற்குள் வலுபெறவும் அதனுடைய நினைவுடன் கொண்டு பாம்பின் உயிரான்மா சென்ற பின் கருடன் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக முட்டையாக மாற்றி அதன் வழிகளில் இன்றும் அந்த கருடனை போன்ற உணர்வுகளை அதை அழைக்காத்து தன் என நிலையை மாற்றி விடுகின்றது. முதலே பாம்பு இரையாக தின்னு உணவாக எடுக்கின்றது. பாம்பின் உயிரான்மா கருடன் நினைவுண்டு உணர்வுகள் இதனுடன் கலந்து பின் அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் தன்மை கருவாக்கி முட்டையாகி குஞ்சான பின் இதை போல அது எதை எடுத்து அது காக்கின்றது. இதை போல தான் ஒரு ஆட்டை கொள்ளுகிறோம் என்றால் ஆட்டின் உயிரான்மா கொள்வோர் நினைவுடன் அந்த உணர்வை கலந்து உடலை வைத்து வந்த பின் ஆட்டை கொன்றோன் அந்த உடலுக்குள் ஊடுருவி அந்த மனிதனின் உணர்வின் தன்மை கொண்டு மனிதனுக்குள் அது கரு முட்டையாக வளர்கின்றது. அணியின் தன்மை அடைந்து உடலுக்குள் செலுத்தி மனிதனின் உணர்வுபடும் அவருடைய மாற்ற அணுக்கள் இறுதி இணைந்து மனிதனாக உருவாக்கும் கருவின் முட்டையாக மனித உடலுக்குள் உருவாகின்றது. இப்போது பறவையும் பட்சிகளும் எப்படி மற்ற உயிரினங்கள் ஆண் பெண் என்ற நிலைகள் உருப்படும் போது இந்த கருக்களின் இணை சேர்த்து உணர்வு ஒன்றாக இணைந்து கொண்டதன்தான் இந்த ரெண்டு உயிரணுக்கள் ஒன்றாக சேர்த்து உணர்வின் தன்மை இணைந்து இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது ஒன்றாக இணைந்து அதனுடைய ரூபங்கள் பெறுகின்றது. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நலம். ஆக வானியலில் ஒரு நட்சத்திரமும் மற்றொரு நட்சத்திர நிலையின் வீரியத்தன்மை கொண்டாலும் ஒன்றுடன் ஒன்று மோதி உணர்வின் தன்மை தனக்கும் மோதிக்கொண்டிருக்கப்படும் போது மற்ற கோள்களின் உணர்வை தனக்குள் எடுத்து ஒரு உயிரணுவாக மாற்றுகின்றது. ஆக ரெண்டு நட்சத்திரங்கள் இயல்பின் தன்மைதான் ஒன்று தனித்து எப்போதும் இயக்குவதில்லை. நாம் சொல்வது போல கடவுள் ஒன்று அல்ல. உலகு ஒன்றி இயக்கத்தின் தன்மை அடைப்படும் போதும் பலவும் ஒன்றாகி அதனுடைய வலிமை எதுவோ அதன் கீழ் மற்றவை இயங்குகின்றது. ஆகவே இப்போது ஆண் பெண் என்ற நிலையில் ஒன்று ஆண் ஒரு உயிரை கொள்ளுகின்றான், பெண் ஒரு உயிரை கொள்ளுகின்றது. இதன் வளர்ச்சியில் வந்த கரு இதனுடைய நிலைகள் முட்டையாகின்றது. ஆண்கள கடந்த நிலைகள் அது முட்டையாகின்றது. மனித வாழ்க்கையில் ஒன்றிய நிலைகள் கொண்டு இந்த கருக்களின் தன்மை கணிந்து பெண்பால் இணையப்படும் போது பெண்ணில் விளைந்த இந்த கருவின் தன்மை அதனுடன் இணைந்து எதனின் உணர்வின் தன்மை கொண்டதோ அதனின் தன்மை கொண்டு தன் இனத்தின் தன்மை உருவாக்குகின்றது. இது வானையின் தத்துவம். அது எப்படியோ இதை போன்றுதான் மற்ற தாவர இனங்களிலும் ஆண் பெண் என்ற நிலைகள் வந்தாலும் இது எடுக்கும் அமிரின் தன்மை தன் இனத்தை பெருக்குவதற்கு பெண் மரம் இருக்கும்போது அதனுடைய அலைகள் பட்டு அதனுடைய ஈட்டு தன்னுடன் கலந்து கொண்டால் அதனுடைய வித்துகளை உருவாக்க இது உதவுகின்றது. இதை போன்று உயிரின் வளர்ந்த நிலைகள் கொண்டு மனிதனின் எண்ணங்கள் ஒன்றிய நிலைகள் கொண்டு வசிஷ்டரும் மருந்தது போல வாழ்ந்து நாராயணி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து பகமையற்ற நிலைகள் கொண்டு எண்ணங்கள் ஒன்று கொண்டு அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் நீக்க இச்சக்தி கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை ஒன்றி வளர்த்தால் எத்தகைய குறைகள் காணினும் இப்ப மனிதன் வாழ்க்கையில் சிறு குறைகள் ஏற்படினும் கணவன் சந்தர்ப்பத்தால் தொழிலின் நிமித்தம் வெளியிலே வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயத்தில் வெளியிலே பகமை உணர்வுகளை பார்க்கின்றார். ஆக இவர் நல்ல உணவுடன் இன்னொரு மனித உடல் விளைந்த பகமை உணர்ச்சிகள்
அது வெறுப்படைந்து கோபமாகவும் மாறுகின்றது, வேதனையாகவும் மாறுகின்றது. இத்தகைய உணர்வுகள் அவர் சுவாசிக்கும் போது இவர் உடலுக்குள் நல்ல அணுக்களின் தன்மை மாற்றம் அடைகின்றது. ஆக அவர் எப்படி பகைமை அடைந்தாரோ அந்த பகைமை உணர்வு தனக்குள் வரும்போது தன்னுடன் இணைந்த மனைவியின் நிலைகளையும் இது வெறுக்கடைவை செய்கின்றது. இந்த வெறுப்பின் தன்மையை ஒரு கோபமாக ஒரு தடவை சொல்லிவிட்டால், ஏனென்றால் அந்த உணர்வின் தனக்குள் அந்த உணர்வு மனம் அதிகமாகப்படும் போது, வீட்டுக்கு வரும்போது இந்த உணர்வுகள் தன்னை அறியாதது, மனைவியிடம் சொல்லும் போது இந்த உணர்வு ஏதோ வெறுப்புணர்ச்சியை தூண்டும் போது, அதனுடைய சரியான நிலையில் அந்த வேலை செய்யவில்லை என்றால் மீண்டும் வெறுப்பின் தன்மை அடைந்து இந்த உணர்வை மாற்றிவிடுகின்றது. இதுதான் நலாயினி முடவனான கணவனை தன் திறமையில் தூக்கி சிமந்தான் என்று சொல்வது. மனைவி மட்டுமல்ல, மனைவியின் உணர்வுகள் அந்த இதே போன்ற ஒரு குறைபாடுகள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி மனைவி பெற வேண்டும். அதன் அருளே ஒளியின் தன்மை பெறும், அறிவின் ஞானங்கள் அங்கே வளர்ந்து தெளிந்த நிலைகள் பெற்று மகிழ்ந்துள்ள உணர்வு அங்கே விளைய வேண்டும் என்ற உணர்வினை எண்ணுதல் வேண்டும். அதே போல கணவன்பால் வெளியிலே வந்து குறைகள் காணினும் மனைவி இதே உணர்வின் தன்மை கொண்டு அங்கே புறத்தில் வந்த அந்த தீமையை அவர் உடலிலே விளையாதபடி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் அமிர்தங்களை அங்கே அச்சுறுத்தி வரும், அல்லது கோபத்தாலோ பயத்தாலோ குறைவாலோ வரப்படும் போது அங்கு மடமாகின்றது, அவருடைய செயல்களும் மடமாகின்றது, சொல்லிலும் மடமாகின்றது. இதை போன்றதான் மனைவிக்கும் இந்த நிலைகள் ஏற்படுகின்றது. இதை போன்ற நிலைகளை அவ்வப்போது அவர் பிறருடைய நிலைகள் குறைந்து அவை எடுக்க முடியாத நிலை வரும்போதுதான் மனைவி அதை உதவி செய்ய வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் தர வேண்டும் என்ற இந்த உணர்வினை தனக்குள் அது வளர்த்து இந்த வலிமை கொண்டு கணவனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், மகிழ்ந்தின் உணர்வு அங்கே விளை வேண்டும், அவர் பார்வை அனைவரும் நலமாக்கும் சக்தி பெற வேண்டும், அவர் சொல் அனைத்தும் எளிமையாக்கும் நிலைகளும், அவர் தொழில் செய்யும் இடங்களிலும் எல்லோரும் அனைத்தும் அனைத்து வகையிலும் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் என்று மனைவி எண்ண வேண்டும். ஆக இந்த உணர்வின் தன்மை கவரப்படும் போது ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விளையும் மனிதனை மனமாக்கும். வேறென்றால் ஒருவர் பேசும் உணர்வுகள் நமக்குள் வந்தால் கடும் கோபத்தை பார்த்தால் இங்கே இரத்த கொதிப்பாக வளைகின்றது, வேதனைப்படுவோரை பார்த்தால் விஷத்தின் தன்மை கொண்டு கைகால் சுரக்கம் வருகின்றது. வேதனையான விஷத்தன்மையான நிலைகளை நாம் உருவாக்கி பார்த்துவிட்டால் நமக்குள் எல்லா அணுக்களும் சோர்வடைந்து விடுகின்றது. ஆகவே நமக்குள் நல்ல உயர்ந்த நிலைகள் பெறும், இவை அனைத்தும் உடமாக்கி விடுகின்றது. இதனை இதை போன்ற நிலையில் கொண்டு மகிழ்ச்சியில் கண்டுணர்ந்த அந்த உணர்வின் சத்தை மனைவி தனக்குள் சேர்த்து இந்த உணர்வின் சூர்வடையப்படும் போது அவர் இந்த நிலையில் பெற வேண்டும் என்று அந்த உணர்வினை எண்ணி இந்த மூச்சலைகளை உணவாக கொடுக்கும் போதும் நீராக கொடுக்கும் போதும் அவருடைய பார்வையில் இந்த இணை சேர்த்து கொடுத்தம் என்றால் அவர் உடலே வரும் நோய்கள் இருந்து மாற்ற முடியும். ஏனென்றால் வானையில் பூவியில் மனிதனானத்தின் எப்படி மாற்றுகின்ற விஞ்ஞான அறிவால் எத்தனை ரூபங்களை மாற்றுகின்றான் தாவர இனங்களை. விஞ்ஞான அறிவால் மற்ற மனித உடல் உள்ள அல்லது மற்ற உயிரினங்களில் உள்ள செல்களை எடுத்து மற்ற நிலைகள் மாற்றும்போது மிருகங்களின் ரூபங்களை மாற்றுகின்றான் மனிதன். ஆக மெஞ்ஞானி இயக்கத்தின் தன்மை கொண்டு தன் உணர்வுக்குள் அவன் எடுத்து உணர்வினை தனக்குள் அணுவாக மாற்றி கணவனும் மனைவியும் ஒன்றிய நிலையில் கொண்டு நலாய்மை போன்று ஒவ்வொரு நிமிடமும் இணை சேர்த்த உணர்வுகள் தனக்குள் ஒன்றாக்கி தீமைகள் வராது அதனுடைய வலிமையை சேர்த்து வந்தார்கள். பின் இதனுடைய நிலைகள் ஒன்றிவிட்டால் சாவித்திரி யமனிடமிருந்து தன் கணவனை மீற்றினாள் என்று சொல்வார்கள். ஆக இதை போன்று இரு மனமும் ஒன்றாகிவிட்டார். இப்ப கணவன் வெளியிலே தொழிலில் நிமித்தம் வேலை செய்யும் போது ஒருவன் பகைமை செயலை செய்கின்றான், அந்த பகைமையான உணர்வு இங்கே வளர்ச்சி அடைந்துவிட்டால் அவனை எண்ணிய கோபங்கள் குறைய உருவாக்கப்படும் போது இரத்த கொதிப்பாக மாறுகின்றது, மற்ற நல்ல அணுக்களை வளராது, இதை அது கொண்டு புசித்துக் கொண்டிருக்கும். எதை கெட வேண்டும் என்று எண்ணாரோ அந்த உணர்வின் தன்மை வலிமையாகிவிட்டால் நல்ல உணர்வுகளையும் நல்ல குணங்களையும் அறிவுகளையும் இது மாய்த்துக் கொண்டே இருக்கும். அத்தகைய நிலைகளிலிருந்து ஆக இதை இந்த உணர்வின் தன்மையிலிருந்து கணவன் மீட்க வேண்டும். ஆக இதுவே இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது அவர் அந்த தீமையின் உணர்வை அடிக்கடி எனக்கு தீங்கி செய்தானே என்ற எண்ணம் வந்தால் அந்த எண்ணமே இந்த கணவனுக்கு எவனாக மாறி எவனின் உணர்வு இங்கு அதிகமாக வளர்க்கின்றதோ அதன் வலிமை பெற்றத்தில் இந்த தன் குடும்ப பற்றும் அறுத்து விடுகின்றது, தன் உடல் பற்றும் அறுத்து விடுகின்றது. அந்த பகைமை உணர்வை ஓங்கி வளர்ந்து இந்த உணர்வு கொதிகலனாக மாறி
நமக்குள் எப்படி பூமியினுடைய குதிகலனாக மாறும்போது நில நடுக்கங்கள் ஆவதும், அதே சமயத்தில் அது குதிகலனாக மாறும்போது அமிழ்ந்து உள்ளே செல்வதும், அப்பகுதியில் உள்ள அனைத்தும் அழிவதும் இப்போதும் பார்க்கலாம். சில பகுதியில் இதே போல குதிகலனாக மாறும்போது பெரும் காடாகவும் பெரும் மலையாகவும் இருந்த இடங்களில் அழிவாகும் கொதிகலனாக மாறும்போது அதன் மேல் எழுந்த தாவர இனங்கள் அப்படியே அமைந்து அதனுடைய நிலைகள் மறைந்து கொண்ட பின், இதன் வெப்பத்தால் இந்த எரிமலைத்தன்மை போன்ற இந்த பூமியின் நடுக்கத்தால் இந்த கொதிகளான நிலைகள் பட்டத்தில் இவை அனைத்தும் அப்படியே கருகி கட்டைகளாக இருக்கின்றன. இன்று நெய்வேலியில் எடுக்கும் இதை போன்றுதான் பெரும் காடாக இருந்தது. ஒரு காலத்தில் அந்த பூமியின் நிலநடுக்கங்கள் ஆகும்போது கொதிகளாகி அந்த நிலைமையை அடிபாகம் சென்ற பின் இப்படி குவித்து அவனுடைய நிலைகள் மடிந்த பின் இதனுடைய கொதிகலன்கள் மீண்டும் அதன் மேல் பரப்பப்பட்ட இந்த நிலைகள் கட்டைகள் அனைத்தும் கருகிய நிலை கொண்டு நிலக்கரியை பார்க்கின்றான். இதே போல சில சில பகுதிகள் கொதிகலனாக வெடித்து வரப்படும் போது மற்ற பாறைகளும் மற்ற அமில சக்தியும் ரெண்டரக அந்த கல்கரியாக மாறுகின்றது. எல்லாம் பூமியின் மாற்றங்களில் கொண்டும் அவை எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை, அந்த வீரிய உணர்வுகள் பூமிக்குள் படரப்படும் போது இத்தகைய மாற்றங்கள் நம்ம பூமிக்குள் வருவது போன்றும், ஒரு மனிதன் தொழிலின் நிமித்தமாக விகார தோற்றங்களான செயல்களும் அவருடைய சுயநலங்களுக்காக நம்மை வேலையிலிருந்து இழக்கச் செய்வதும், நாம் பெறும் அந்த உயர்ந்த நிலையை அவன் பெறுவதற்காக இப்படி பகமை உணர்வு ஊட்டி இதன் வழிகளில் செய்யப்படும் போது அதை தனக்குள் பதிவாகிவிட்டால் தனக்கு தீங்கி செய்யும் எண்ணங்கள் வளர 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 குதிகலனாக மாறுகின்றது. அந்த வீரிய உணர்வின் தன்மை தனக்குள் ஏற்பட்ட பின் நம் உயிரிலே உள்ள நுண்ணிய அலைகள் ஆக மிக கடினமான பின் சிறுமூளை பாகம் ஊடுருவி செல்லப்படும். இதனுடைய அழுத்தத்தை தாங்காது இந்த உடலை இயக்கும் உணர்வுகள் அனைத்தும் உடமாக்குகின்றது. ஆக ஒவ்வொரு நிலையும் குறுக்குகின்றது, மனிதன் சிந்திக்கும் திறனை இழக்கச் செய்கின்றது. ஆகவே இதை போன்று அந்த மனிதன் அந்த எண்ணத்தை எண்ணும்போது அவர்கள் எண்ணமே யமனாகின்றது. மனிதன் நிலையை மனைவி மறக்கச் செய்கின்றது, குடும்பத்தை வெறுக்கச் செய்கின்றது. காரணம் குறிகளன் வரும்போது தனக்கு அந்த ஒரு நெருப்பில் ஒரு நிலையை எரியும்போது அதற்கு அந்த வேகத்தின் தனகள் எப்படி ஆகின்றதோ இதே போல கோபத்தின் நிலைகள் அதிகமாகும் போது மனைவியின் சொல்லையும் கேட்க மாட்டார். அவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு கொடுக்கவில்லை என்றால் மனைவி மேலும் வெறுப்பாகின்றது, பின் மக்கள் மேலும் வெறுப்படைகின்றது. தனக்குள் இப்படி நான் சம்பாதித்து கொடுத்தேனே வாய் பேச முடியாது, நினைவாற்றல் நான் எல்லோரையும் வளர்த்தேன், எனக்கு இப்படி ஒன்றும் கவனிக்க முடியலையே என்று சொல்வார். பிறான் பேச முடியவில்லை, நினைவு உணவுக்காக வேண்டும், ஆனால் அவருடைய பசியின் இயக்கம் அதிகமாகும், அது கிடைக்கவில்லை என்றால் சாப அலைகள் உதிர்த்து கொண்டே இருக்கும். இதே போன்று அந்த குடும்பத்தை சாரப்படும் போது மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பங்களாக இருப்பினும் சந்தர்ப்ப வேதத்தால் இந்த உணர்வு அங்கே பரவப்பட்டு அந்த உயர்ந்த குடும்பங்களாக இருப்பினும் உயர்ந்த குணங்கள் பெற்று அழகான உடல்களாக இருப்பினும் இந்த உணர்வு ஊடுருவி அவருடைய உடல்களை சின்னாபின்னமாக்கிவிடும். ஏனென்றால் ஒரு பக்கம் இடைவேறு இன்னொரு பக்கம் இதனுடைய செயல்கள் படுகின்றது. எப்படி தன்னுடைய குறைகலனான நிலைகள் ஏற்படும் போது தனக்கு உருபெறும் பாறைகள் இந்த வெப்பத்தால் சிதைந்து கூழாக மாற்றும் போது இதனுடைய உணர்வின் தன்மை வெடிப்பாகி பாறைக்கு ஊடுருவி அதனுடைய செயலாக்கங்களை மாற்றி இதனுடைய உலோகத்தன்மைகள் மாறுகின்றது. நமது பூமியிலும் சரி, மேலெழுந்தவாறு மற்ற கோள்களும் சரி. ஆக இதை போன்று மாற்றங்கள் ஏற்படும். இதை போன்று மனித உடலுக்கு இத்தகைய நிலைகளும் மாற்றமாகின்றது. இதனை மாற்ற வல்ல வல்லமை எப்படி ஒரு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரத்தின் நிலைகள் ஒன்றாக மோதி இணை சேர்த்து மூடியப்பின் துடிப்பின் நிலைகள் கொண்டு ஈர்ப்பின் தன்மைகள் வருகின்றது. அதன் அபிகிதாச்சாரப்படித்தால் தன் அருகிலே வரும் அணுக்களை தான் சுவாசிக்கும் போது அணுக்களாக மாற்றி அணுக்களின் மலத்தை தன் உடலாக மாற்றுகின்றது. இப்படி பல கோடி சரீரங்களை மாற்றி வந்த நாம் ஒவ்வொரு உணர்வுகளும் இணை சேர்த்த உணர்வுகளே வருகின்றது. மரமானாலும் மனிதனானாலும் உயிரணவானாலும் ஆக அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இதிலே சிலர் பார்க்கலாம். இதிலே எவருடைய உணர்வுடைய நிலைகள் வருவோம் பின்பால் உருவாகி இந்த உணர்வின் சத்து அதிகரித்திருந்தால் அந்த அணுக்களை ரெண்டும் இணை சேர்த்து கருவாகி உருவாக்கப்படும் போது தாய் வகை சேர்த்து அந்த ரூபத்தை மாற்றும். ஆண் வகை சேர்த்து இந்த உணர்வின் தன்மை அதிகரித்திருந்தால் அந்த அணுவின் தன்மை ஆண் வகை அதனுடைய நிலைகளை அதிகமாக சேர்த்திருக்கும். அதே சமயத்தில் பல முறை தலைமுறைகளுக்கு முன் ஆக தன்னுடைய நிலைகளில் உயர்ந்த நிலைகள் கொண்டு அழகாக இருப்பினும்
அந்த உணர்வில் தன்னை ஆண்டால் ஒரு குடும்பத்தில் பல நிலவு கொண்டு இருந்த நிலவு கொண்டு ரூபங்களை கலர்களும் மாறியிருந்தாலும் இதை போல அந்த அணுவின் தன்மை வந்தப்பின் அதன் அடிப்படை வரிசையில் வரப்படும் போது ஒரு குழந்தை மட்டும் அழகாக இருப்பான், தெளிவாகவும் இருப்பான். இதை போன்று சில உணவின் அணுக்களின் மாற்றங்கள் பல நிலைகள் பல உடல்களிலும் வருகின்றது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பல நிலைகள் கொண்டு இன்று விஞ்ஞான அறிவால் ராக்கெட்டை விண்ணிலே ஏவி தன் ஒளி அலைகளை பாய்ச்சி இதன் மோதலின் தன்மை கொண்டு இதனுடைய நாத சுருதிகளை தனக்குள் எடுத்து அதனுடைய மனமும் உணர்ச்சியின் வேகமும் அதனுடைய பொறியின் தன்மை விஞ்ஞானி அறிகின்றான். இதை போலதான் நீருக்குள் இருக்கும் விஷக்கிருமிகளை அறிவதற்கு இதை கொண்டு ஒவ்வொரு அழுத்தத்தை அழுத்தமான நஞ்சினை பாய்ச்சப்படும் போது இதை பிரிவி உள்கூறின் தன்மையும் இதில் எந்த நன்மீரை இதை மாற்றுகின்றது என்றும் இதனுடைய அழுத்தத்தையும் விஞ்ஞான அறிவை கண்டுகொள்கின்றான். ஆனால் மெஞ்ஞானியோ அவன் உணவின் தன்மை தன் உணவின் தன்மை வரப்படும் போது இந்த உப்பு நீரான்தான் தன் பாரதியின் நன்னீராக மாற்றிவிடுவான். இன்றும் பார்க்கலாம் சில பகுதிகளில் தனக்கு வேண்டிய நிலைகள் பெறப்படும் போது மெய்ஞானி இந்த அகசியன் தன் பாறையிலே எங்கே சென்றாலும் தனக்கு உகந்த உணர்வுகளை பாய்ச்சி தனக்கு வேண்டிய நன்னீரை தேடிக் கொள்கின்றான். ஆகவே இதை போன்று மேகங்களில் கூட்டமாக வரினும் அவன் அமர்ந்த இடங்களில் அந்த மேக கூட்டத்தை தனக்குள் கவர்ந்து அங்கே நீராக மாற்றி தன் வளர்ச்சிக்குண்டான நிலைகளை செய்கிறான். காடு மலைகளில் செல்லப்படும் போது சிறு ஒழுக்க பாறையாக இருக்கும் உயிரினங்களே வராத நிலைகள் இருக்கும் அப்பாறையில் இந்த அரசன் அமர்ந்திருந்தான். அதிலே மேகக்கூட்டங்களை எடுத்து அதிலே நீராக பாய் அவருடைய ஜீவன் நதியாகவும் ஓடும் நிலைகளை இங்கே உண்டு. இதை போன்று அவர் சென்ற பாறைகளில் மேகங்களை அழித்து பாறைகளுக்குள் இது நீராக மாற்றி எங்கே பெரும் கடல் அடர்ந்து பெரும் நீரோடையாக மாற்றி பல நிலைகளுக்கும் மாற்றிக் கொண்டுள்ளது. இது புவியியலின் மாற்றங்களில் ஆக உயிரியலின் மாற்றங்களில் நாம் இதை போன்று ஒருத்தன் வேதனைப்படும் உணர்வின் தன்மையை நமக்குள் எடுத்துவிட்டால் நமக்குள் சிதைவென்று உணர்வும் நிலைகளும் இருநிலை போன்று பல பல நிலைகளில் இது உருவாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்தோம் என்றால் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஊடுருவி ஆக ஆண் பெண் என்ற நிலைகளில் இந்த உணர்வின் கருக்களை மேல் சொன்னவாறு அவர்கள் இணைத்து இந்த உணர்வின் தன்மை இணைத்துவிட்டால் நாம் தீமைகளை கண்டுணர்ந்தாலும் அதனை இந்த உணர்வு மாற்றி தனக்கு உகந்த அணுக்களாக மாற்றிவிடுகின்றது. ஆகவே இதை கணவனும் மனைவியும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் ஒவ்வொரு நிலைகளும் பெற வேண்டும் என்று இணைத்துவிட்டால் இவை ஒவ்வொன்றும் இந்த தீமையின் உணர்வை மாற்றி தனக்கு உகந்ததாக அது மாற்றுகின்றது. எப்படி அகசியன் தான் இருக்கும் இடங்களில் நீர்நிலை வரும்போதும் அதன் அடர்த்தி நிலைகள் காடுகளில் பெரும் நிலைகளை நீராக உருவாக்கப்படும் போது தாவர இனங்கள் செழித்து அது ஓங்கி வளர்கின்றதோ இதை போன்றுதான் இங்கே அதனின் உணர்வின் தன்மையை இங்கே கணவனும் மனைவியும் இதை போன்று உயர்ந்த நிலைகள் எடுத்து அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை இந்த உயிரில் ஈர்ப்பார். இந்த உடலில் வளர்த்தப்பட்ட இந்த அணுக்களின் பரவச் செய்வது சூரியன் எவ்வாறு தனக்குள் வெப்பத்தையும் காந்தத்தையும் பிரபஞ்சத்தில் நிறைவு செய்து வானையில் தத்துவமாக ஒவ்வொன்றும் எடுத்து அதனுடைய நிலைகளை பரவ செய்யும் போது ஒவ்வொரு கோள்களும் அதன் துருவ பகுதியில் அது கவர்ந்து தன்னுடைய வளர்ச்சியை பெறுகின்றது. ஆனால் அதே சமயம் ஆனால் புவியின் நிலைகள் வரப்படும் போது தாவர இயல்பாக அமையப்படும் போது இதனின் தன்மை கொண்டு ஒரு வித்தானதும் அந்த வித்தானுக்கு மூலமாக இருந்த மற்ற தாவரையான சத்தை இருப்பிடத்திலிருந்தே கவர்ந்து தன் உணர்வின் தன்மை தனக்குள் கவர்ந்து தன் ரூபத்தை அது மறையாது அழியாது வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தாவர இனச்சத்துகள் கவர்ந்தாலும் புவியின் நிலப்பரப்பில் அதற்கு உகந்த சத்தின் தன்மை இல்லை என்றால் அது தனக்குள் அந்த விழுதுகளை பாய்ச்சி பார்க்கும். அந்த விழுதுகள் எட்டும் தூரம் வரையிலும் காடுகளில் இந்த மல பாங்குகளில் இந்த விழுதுகளை பாய்ச்சி தனக்கு உகந்த சத்துகளை எடுத்து அந்த வீரியத்தன்மை மறையாது அதனுடைய வளர்ச்சிகள் பெறுகின்றது. புவியில் மாற்றங்களில் இதனுடைய தாவர இனங்கள் தனது நிலைகளில் மாற்றி வருகின்றது. இதை போன்று உயிரின் தன்மைகளில் அத்தகைய தாவர இனங்களை நாம் நுகர்ந்துவிட்டால் அது அணுவாக மாறி அதன் உணர்வின் இயக்கமாக வரும்போது இப்ப மாடோ ஆடோ எதை உணவாக உட்கொண்டதோ அதன் உணர்வின் அணுக்களாக மாற்றிவிட்டால் இங்கே தான் எதனின் நிலைகள் உணவாக எடுத்து அணுவின் தன்மை மாற்றம் அடைந்ததோ அது இருக்கும் இடங்களிற்கு முகந்து பார்த்து நகர்ந்து சென்று அதனுடைய உணவை எடுக்கின்றது. ஆகவே இது இதனுடைய உணர்வுகள் இது உயிரியல் மாற்றங்களில் வருகின்றது. அதே சமயத்தில் இதனுடைய உணவின் மாற்றங்களுக்கு
உணவுடைய நிலைகள் சென்றாலும் தாவர் என சத்தை தனக்கும் நுகர்ந்தாலும் அதே சமயத்து தன்னை காட்டிலும் கடுமையான ஒரு புலியோ கடும் நிலைகள் கொண்ட அல்லது சார்ந்த குணங்கள் கொண்ட நிலை கொண்டு தன் அருகிலே ஒன்றை ஒன்று நேசமாக இருந்தும் அசைவமாக இல்லாத சைவமாக இருக்கும் இந்த உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று அதை காத்து தன் இறையை தேடி அங்கு அலைந்து கொண்டிருக்கும் போது இதன் உணர்வில் அணைகப்பட்டு இதனுடைய கண்கள் அதனுடைய உணர்வை நுகர்கின்றது, அது வெளிப்புற உணர்வை இது கலக்கின்றது. இதை போன்ற இந்த சைவ உணவாக உட்கொள்ளும் இந்த உயிரினங்களில் ஒன்றை ஒன்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து தன் அணுக்களில் மாற்றமாக்கப்பட்டு அதனின் ரூபங்கள் சில பகுதியில் இதனுடைய ரூபங்கள் இதற்கு மாறுவதும் அதனுடைய ரூபங்கள் இதற்கு மாறுவதும் உணர்வின் சொல்லுகளில் இது இணை சேர்த்து ஆக மற்ற உயிரினங்களில் மற்ற குதிரை போல மற்றொன்று இருக்கும், அதே போல இன்னொன்று இருக்கும், அதே போன்ற ஒட்டைய நிலைகள் மற்ற நிலைகள் தான் அதை சுவாசித்துதான் அதனின் உணர்வுகள் சேர்க்கப்பட்டு இதனின் கரு வளர்ச்சிகள் இதை போன்று சேர்த்து இப்படி ஒட்டை மற்ற உயிரினங்கள் மாற்றங்கள் நம் பூமியிலே பரவியது. முதலில் நாம் தாவர இனங்கள் எப்படி மாறியதோ ஒவ்வொரு ரூபங்களுக்கும் மாறுகின்றது. கசத்தின் தன்மை கொண்ட வேப்பலையின் உணர்வலைகள் அதே சமயத்து ரோஜாப்பின் உணர்வலைகளும் அது அலைகளாக மாறும்போது வேம்பின் உந்து விசையால் அதனுடைய அழுத்தத்தை கண்டு ரோஜாப்பின் உணர்வுகள் நகர்ந்து செல்வதும் அதே சமயத்தில் ஒரு விஷச்செடி உமிழ்த்தும் உணர்வில் மோதும் போது அந்த மோதலில் அதனுடைய நிலைகள் சுழற்சியாகும் போதும் சுழற்சியின் ஈர்ப்புக்குள் வேம்பின் தன்மை இதுடன் இணை சேர்த்தால் இது பரபிரம்மம் என்றும் ஒன்றுடன் ஒன்று இணை சேர்த்து அது ஒரு வித்தாக மாறுகின்றது. ஆக உணர்வின் சத்து தனக்குள் எடுத்த பின் பூமியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் அவை தனது நிலைகளை அது கருவாகி 10% வேம்பின் உணர்வுகள் கலந்திருந்தால் 3% ரோஜாப்பின் நிலைகள் கலந்திருந்தால் 1% விஷச்சிரியின் தன்மை கலந்திருந்தால் அதனதன் வலிமை கொண்டு இந்த 3 மதத்திலிருந்து வருவதையும் 3 இதழிலிருந்து வருவதையும் தான் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை ஓர் புதிய செடியாக கருவேப்பிள்ளையாக மாறுகின்றது. இதே போன்றுதான் தாவர இனங்கள் தனது அருகில் வரும் மனங்களை எதிர்பாராத மோதல்களில் சிக்கொண்டு இதனை உணர்வு ஒன்றுடன் ஒன்று கலந்து இந்த உணர்வின் தன்மை மாற்றப்படும் போதுதான் இதனுடைய ரூபங்கள் மாறுகின்றன. இதே போலதான் உயிரினங்களின் மாற்றங்களிலும் தன் அருகிலே அடர்த்தியாக சைவ நிலைகள் இருப்பினும் இதை ஒன்றை ஒன்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை இதை போன்று வளர்கின்றது. இப்ப மனிதர்களும் சரி யார் இடத்தில் அதிகமாக நாம் பழகின்றோமோ அந்த பழக்கத்தின் நிலைகள் கொண்டா இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போதும் கருவிலே வளரப்படும் போதும் இந்த உணர்வின் அனுசலுகள் மாற்றிவிட்டால் கருவிலே வளரும் குழந்தைகளும் ரூபங்கள் மாறும். ஆக இதை போல ஒரு குடும்பத்தை சார்ந்தார் அல்லாத நிலைகள் கொண்டும் இந்த கருவிலே வளரப்படும் போதும் பாசத்தால் அன்பாலோ தன் உணர்வின் சத்தை அங்கே பெற முடியும். ஒரு அழகாக இருப்பார்கள் குடும்பத்தில், ஆனால் வெறுப்படைந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு வெறுப்பான செயல்களை செய்கிறார் என்றால் அந்த கர்ப்ப காலங்களில் அந்த வெறுப்பின் தன்மை அதிகரித்து விட்டால் அவருடைய ரூபங்கள் அந்த உணர்வலைகள் தனக்குள் கண்ணிலே பதிவு செய்து பதிவை நினைவு கொண்டு அந்த அலைகளை எடுத்து கருவிலே விளையும் குழந்தைகளுக்கு உருமாற்றிவிடும். கலரும் மாறும், குணங்களும் மாறும், செயல்களும் மாறும். இதெல்லாம் இந்த இயக்கின் வானையில் தத்துவம். அது எப்படி மற்ற கோள்கள் உருவாவதற்கு காரணமாகின்றதோ அதே பிரபஞ்சத்தில் அந்த வானையில் தத்துவத்தில் மாற்றமாகும் போது அது ஒன்றுடன் ஒன்று கலவையாகி கோள்களின் நிறுவுகளும் மாறுவது போல நமது புவியின் வாழ்க்கை இதை போன்று பல கலவையால் மற்ற தாவர இனங்கள் உருமாறுவதும் இதை உணவாக உட்கொண்ட உயிரணுக்கள் தான் நுகர்ந்திருந்த உணர்வுகளும் உணவாக உட்கொண்ட உணர்வுகளும் இதனுடைய உணர்வு அணுக்கள் இணை சேர்த்து உயிரியல் மாற்றங்கள் வருகின்றன. உயிரியல் மாற்றங்களில் வந்த நிலையில்தான் அகசியின் வானைகளின் தத்துவத்தை மனிதனானது ஏனென்றால் வானையில் தத்துவம் அனைத்தும் புவியியலாக மாறி புவியில் விளைந்த தாவர உணவை தரக்குள் அவருடைய குணம் உணர்வு சுவை இவையெல்லாம் அவருடைய நிலைகள் கொண்டு மனங்களும் ஞானங்களும் வளரப்பட்டு உயிரினங்களின் மாற்றங்களின் ரூபங்கள் மாற்றப்பட்டு இவைகள் அனைத்தும் கடந்து என்று மனிதனாக வந்த நாம் அறிந்து கொண்ட ஞானி அகசியன் அவனுக்குள் அக்காலங்களில் இணை சேர்த்த மனைவியின் தன்மையும் தன்னுடன் இணை சேர்த்த வாழ்ந்தான் இவர்கள் தனித்து பிரித்து காட்டுகின்றார். இது முறை அல்ல, முறையற்ற நிலை. எவரும் கணவனும் மனைவியும் இருசேன இருவரும் உணர்வின் தன்மை இந்த எண்ணங்கள் கருவுற்று கருவின் நிலைகள் கொண்டு விண்ணுலக ஆற்றலை இவர் கவர்ந்து இவர் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வும் இவருடைய நிலைகளும் தற்றத்தின்தான் இந்த உணர்வின் செயற்கைகள் வரப்படும் போது விண்ணுலக ஆற்றலின் தன்மை தனக்குள் பெறுகின்றன. அதே சமயத்தில் விண்ணுலக ஆற்றலை பெறும்போது தன் மனைவியின் இணை நிலைகள் இடைமறைத்து மடிந்து விடுகின்றது.
ஆக எதனின் நோக்கத்து கனமேல் பற்றுக்கொண்டு இந்த உணர்வின் நிலைகள் இந்த ஆன்மா உடலுக்குள் சென்றதும் அகஸ்தியனுக்கு உருகுறை உருகுணையாக உள்நின்றேன். உணர்வின் தன்மை பெரும் நிலையும் கருவின் இணை நிலைகள் இணை சேர்த்து இரு கருக்களும் ஒன்றாக்கும் நிலையும் விண்ணின் நாட்களை தன் அணுக்களில் மாற்றும் தன்மையும் அங்கு உருவரச் செய்தது இரு இயற்கையின் உண்மைகள் என்ற நிலையில் நமது குருநாதர் இது தெளிவாக எடுத்து காட்டினார். இன்றைக்கு பார்த்தோம்னா ஜோசியத்தை பார்க்கறது நல்ல நேரம் இருக்குதா பொல்லாத நேரம் இருக்குதா, இதுல ஏடமேட்டான் இருக்கிறான், இதுல செவ்வாதோஷம் இருக்குது, இது குழுகன் இருக்கிறான், அதனால இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆகாது, ஆக கல்யாணம் முடிச்சா இப்படி எல்லாம் ஆகிப்போகும். செவ்வாதோஷம் வந்து அப்பா இறந்து போவாங்க அம்மா இறந்து போவாங்க, செவ்வாதோஷம் வந்து இவங்களுக்குள் ரொம்ப நெருக்கடியா இருக்கும் என்று இவர் எண்ணத்தில் தனக்குள் பதிவு செய்து இவர் கேட்டு செல்லும் பரிவாரத்தில் இந்த நினைவுகளை அவங்களை மாற்றுகின்றது. ஆகவே மனிதன் பதிவு செய்த நிலையில் பதிவாகி மீண்டும் நினைவாக்கப்படும் போது ஒரு மனிதன் பதிவு செய்து மீண்டும் நமக்குள் வரும்போது அந்த அணுவின் தன்மை தனக்குள் வளர்ந்து அந்த உணர்வின் அமிலமாக நமக்குள் மாற்றப்பட்டு இந்த ஜோசியக்காரரும் மற்றவரும் தான் நம் உணர்வை மாற்றுகின்றார். ஆனால் ஜோசியக்கார் சொன்னது தீமைகள் அனைத்தும் துரித நிலைகள் விளையும், நன்மை அனைத்தும் விளைவது மிக கடினம். ஆக ஏதோ ஒன்று நூற்றில் ஒன்று வரும், ஆக அனைவருக்கு ஒத்து வராது. அவருடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர் கிட்டது நல்லது வரும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வின் வலிமை சந்தர்ப்பங்கள் கூடும் போதுதான் அவருக்கு ஆயுதத்தில் ஒருவருக்கு அந்த ஜோசி பிரகாரம் ஜாதக பிரகாரம் சில நன்மைகள் நடக்கும். ஆக இதையெல்லாம் ஒரு உணர்வின் தன்மை ஒரு உணர்வின் தொந்திய நிறைவு கொண்டு இணை சேர்த்து வாழ்க்கும் நிலைகளே அதன் உருமாற்றங்களும் ஆனால் உயிரியலின் தன்மைகளே ஆக உடல் மாற்றங்களும் நினைவு மாற்றங்களும் இதை போன்று மனிதன் சிந்தனை இருந்தும் சிந்தனையற்ற நிலைகள் மாறுவதும் பல நிலைகள் மாற்றமாகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளை அவர்கள் கணவனும் மனைவியும் இந்து ஒன்றிய நிலையில் கொண்டு அகஸ்தியன் சென்ற பாறையில் அவர் ஞானியின் உணர்வுகளை கவர்ந்த அது மகள் அந்த உணர்வு கவர்ந்த கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒன்றி சேர்ந்து வாழ்ந்து சாவித்திரி போன்று இணை சேர்த்த உணர்வு கொண்டு இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்ந்து தீவிகளை தன்னுள் நாடாத உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் விண்வலைகள் ஆறாவது அறிவை ஏழாவது நிலையை சப்தரிஷி தனக்குள் சிசித்துக் கொண்ட நிலைகள் வருகின்றது.